ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் கீக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான ட்ரேடிங் ட்ரிக் பற்றி தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் வந்து ட்ரேடிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற சேட் பேட்டர்ன் தான். நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு பேட்டர்ன் வந்து சொல்லியிருந்தேன், டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் தான் என்ன அப்படின்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து கண்டினியூவேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, டெசண்டிங் ட்ரையாங்கிள், அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்றது. இங்கே டெசண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், இங்கே செகப்லைன் அந்த ரெட் லைன் இருக்குல்ல, இந்த ரெட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ட் லைன், க்ரீன் லைன் வந்து சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கும், இந்த சப்போர்ட் லெவல் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும், இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் வந்து லோயர் ஹையாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ஹை, அதுக்கப்புறம் லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை அப்படின்ட்டே ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார்ம் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதை தான் வந்து பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான். இங்கே சப்போர்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே டெசனிங் ட்ரையாங்கிளில் வந்து டெசனிங் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும், இங்கே அசெண்டிங்கில் வந்து சப்போர்ட் லெவல் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது இங்கே லோயர் ஹைவா லோயர் ஹையாகவே இருக்கும் ரெசிஸ்டன்ட் லெவலில், சப்போர்ட் லெவலில் வந்து ஹையர் லோ ஹையர் லோன்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் உள்ளரையே அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளரே சேனல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்து ரிவர்சல் ஆகிட்டே இருக்கும். ரெசிஸ்டன்ட் லெவலில் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு ஒரு அடி போய் போய் அந்த இடத்துல தொட்டுட்டு வரப்ப அந்த இடம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வீக் ஆகிடும். கீழே இங்கே சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அப் மேலே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி பிரேக் அவுட் ஆகிடும். இதை தான் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து கிளியராக ட்ரேடிங் வியூவில் வந்து எப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம முதல்ல வந்து எப்படின்னு வரைஞ்சி காட்டுவோம். இங்கே நான் லைனில் வந்து ஹரிசான்டல் லைன் வந்து எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா தெரியும், இதான் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். அடுத்து ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். அதாவது சப்போர்ட் லைன் வந்து நான் இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி தான், இங்கே இந்த சப்போர்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சப்போர்ட் லைன் நம்ம இந்த இதில் சார்ட்டில் கட்டுற மாதிரி சப்போர்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே வந்து ஒரு ஒரு வாட்டியும் இது தான் வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறது. பார்த்தாலே தெரியும் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. இங்கே ஹையாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா லோயர் ஹை வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்கு அடுத்த வாட்டி அதை விட லோயர் ஹை இல்லைன்னா அதே லெவலில் சேம் லெவலில் கூட இருக்கும். ஸோ சேம் லெவலில் தான் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி லோயர் ஹை வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக்கே பண்ண முடியலை, அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவல் இருக்கு பாருங்கள், இந்த இடத்த வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து இந்த சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது இந்த இடத்துல தான் வந்து பிரேக் அவுட்டு. நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துரும் அப்படின்னா, இங்கே வந்து எது வரைக்கும் டார்கெட் வைக்கிறது அப்படின்னா ஸ்கேல் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இது எவ்வளோ ஹைட்டு வந்துருக்கு அப்படின்னா 13 bars வரைக்கும் இருக்குது. ஸோ இப்படி பார்த்துட்டு 13 bars இருக்கா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லெவல் 13 bars வந்து இங்கே டார்கெட் வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னாலும் 13 bars வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கே வச்சிங்கனாலே 13 bars வரைக்கும் இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் என்ன பண்ணிக்கலான்னா டார்கெட் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா திருப்பி வந்து அந்த சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப வந்து இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட் என்ன ஆகலாம்னா ரைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு என்னென்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றது, சேம் இதே மாடலில் தான். ஆனால் இங்கே காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்ஸிமம் ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். 1 hour, 4 hour, 1 day டைம் ஃப்ரேம் அதில் தான். சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்லாம் இருக்கிறது ப்ராப்பராக வந்து இருக்காது. ஸோ இதே மாடலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் அசெண்டிங் அதே மாதிரி தான். இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கம்னா லோயர் ஹையாக ஃபார்ம் ஆகுறது அந்த நம்ம முன்னே அந்த பிக்சரில் காட்டின மாதிரி தான். இந்த இடத்துல வந்து கீழே சப்போர்ட்டில் வந்து ஹையர் லோன் ஃபார்ம் ஆகும். ரெசிஸ்டன்ட் வந்து அதே ரேஞ்சிலேயே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாகவே அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.